ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம குழந்தைக்கான குவிக் அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயிலுக்கு பதில் கீ கூட சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து கேரட் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கேரட் அளவுக்கு சீஸ் கிரேட்டரில் துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் கிரேட்டரில் கூட துருவி எடுத்துக்கலாம் ஸோ சீஸ் கிரேட்டரில் துருவி எடுத்தால் நல்லா ஃபைனாக இருக்கும் ஸோ அதனால் நான் அதை துருவி எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஆயில் ஹீட் நான் இப்போ அந்த கேரட்டை போட்டு நல்லா வதக்க போகிறேன் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து இந்த இதுவிலையும் வந்து நல்லா வெந்துடும் ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க அதோடய மாய்ச்சர் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற அந்த கிச்சடி வந்து நல்ல தலை தலைன்னு வரும் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ அதனால் நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட் குழந்தையோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் எயிட் மந்த்ஸ் பேபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இது நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சு வரணும் கொதித்து வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பாயில் ஆகணும் ஸோ கேரட் வந்து நல்லா வேகணும் அந்தளவுக்கு இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கேரட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்க்க போகிறேன் இது வந்து ஆர்டினரி ரவை தான் இது ஸோ இந்த ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்கூப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ வந்து தண்ணி வந்து மேலே இருக்கணும் ரவ கீழே இருக்கணும் அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இது மொத்தத்தையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த நல்லா தலை தலன்னு இருக்கணும் ஸோ இன்னும் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து அது பொங்கல் மாதிரி நல்ல தலை தலன் குழந்தைங்களுக்கு வந்து விழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லெட் போட்டு நல்லா வந்து இதை வந்து பாயில் பண்ண விடலாம் அண்ட் அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ரெடி ஆகிடும் பாருங்கள் இது வந்து நல்லா அந்த ரவை மொத்தம் வெந்து வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இது மாதிரி நல்ல தலை தலன்னு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம மார்னிங் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு அண்ட் ஈவன் நைட்டில் டின்னராகவும் கொடுக்கலாம் இதை அப்படியும் கொடுக்கலாம் இல்லை சாம்பார் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஸோ அதை தொட்டு கூட குழந்தைங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேபி அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது டக்குன்னு ஜ டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இது குயிக்காவும் பண்ணிடலாம் அண்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பியும் கூட ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்